அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். அதிகம் அதிகம் நாம் அமல் செய்ய வேண்டிய மாதமாக ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அந்த வகையிலே நாம் அதிகம் அதிகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்துகளை அதிகம் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒரு சில ஹதீஸுகளை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் சலவாத்து ஓதுவதினால் ஏகப்பட்ட நன்மைகளும் புரோஜனங்களும் இருக்கிறது என்பதை நாம் ஹதீஸுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி உக்ஸிரு ஸலாத அலைக, யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது நான் அதிகம் அதிகம் சலவாத்துகளை ஓதுகின்றேன். என்னுடைய நேரங்களில் எவ்வளவு நேரத்தை உங்களுக்கு சலவாத்து ஓதுவதற்காக நான் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று கேட்கிறார்கள். எனக்குரிய அந்த நேரத்துல எவ்வளவு நேரம் சலவாத்துக்காக நான் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அந்த சஹாபி அவர்கள் கேட்கிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஷாத, நீ நாடிய அளவுக்கு நீ சலவாத்திற்காக நேரத்தை ஆக்கிக்கொள் என்று சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி சொன்னார்கள், அர்ரோபா, நான்கில் ஒரு பகுதியை நான் சலவாத்திற்காக நேரத்தை ஒதுக்கிக் கொள்கிறேன் என்று அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஷஅத ஃபின் ஜித்த ஃபஹு கைரு லக, நீ நாடியவாறு செய்து கொள், நீ அதிகப்படுத்தினால் இன்னும் அதிகமான நேரங்கள் நான்கில் ஒரு பகுதியை விட இன்னும் நேரத்தை சலவாத்திற்காக அதிகப்படுத்தினால் ஃபஹு கைரு லக, அது உனக்கு சிறந்ததாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி அவர்கள், யா ரசூலல்லாஹ் அன்னிஸ்வ, பாதி நேரத்தை என்னுடைய நேரங்களில் பாதி நேரத்தை உங்களுக்கு சலவாத்தை ஓதுவதற்காக ஆக்கிக் கொள்கிறேன், உங்கள் மீது சலவாத்தை பொழிவதற்காக ஆக்கிக் கொள்கின்றேன் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஷஅத ஃபின் ஜித்த ஃபஹு கைரு லக, நீ நாடியவாறு செய்து கொள், இன்னும் நீ அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லது என்றார்கள். உடனே அந்த சஹாபி அவர்கள், ஃபஸ்ஸுலுஸைன், யா ரசூலல்லாஹ், நான் முக்கால் வாசி நேரத்தை சலவாத்துக்காகவே நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் சொன்னார்கள், மா ஷஅத ஃபின் ஜித்த ஃபஹு கைரு லக, நீ நாடியவாறு செய்து கொள், இன்னும் நீ அதிகப்படுத்தினால் அது உனக்கு சிறந்ததாக இருக்கும், ஹைராக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய முழு நேரமும் உங்களுக்கு சலவாத்தாகவே ஆக்கிக் கொள்கிறேன், உங்கள் மீது சலவாத்து அதை ஓதுவதற்காகவே ஆக்கிக் கொள்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் துக்ஃபா ஹம்முக வ யுஃபரு லக தம்புக, உன்னுடைய கவலைகள் போக்கப்படுவதற்கும் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் இதுவே போதுமானதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் வந்து அந்தாங்க நெல்லடியார்களே, சஹாபாக்கள் தங்களுடைய முழு நேரத்தையும் சலவாத்திற்காக ஆக்கிக் கொள்கின்ற அளவிற்கு சலவாத்துடைய விஷயத்திலே பிரியமானவர்களாக இருந்தார்கள். இன்னொரு இந்த அறிவிப்பிலே இன்னொரு பல அறிவிப்புகளிலே வருகிற போது துவாவுக்குரிய நேரத்திலே எவ்வளவு ஆக்கிக் கொள்ளட்டும் என்று வருகிறது. அப்படி வருகிற போதும் இதே ஹதீஸ் வேறொரு ரிவாயத்திலே வருகிற போது என்னுடைய துவா முழுக்க சலவாத்தாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அந்த ஹதீஸ் முடிகிறது. அப்ப அதிகம் அதிகம் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்துகளை சொல்கிற போது நமக்கும் ரசூலுல்லாஹிற்கும் இருக்கிற நெருக்கம் அதிகரிக்கிறது, அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கிறது. இந்த ஹதீஸ் திருமிதியில 2457 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு ஹதீஸ் வருகிறது, பஸ்ஸார் என்ற முஸ்னதே பஸ்ஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கபருக்கு ஒரு மலக்கை நியமித்திருக்கிறான், ஒட்டுமொத்த படைப்பினங்களுடைய பெயர்களையும் அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கியாமத்து வரைக்கும் என் மீது யார் சலவாத் ஓதினாலும் அவருடைய தந்தையின் பெயரோடு
இவருடைய பெயர் எனக்கு எடுத்துக்காட்டப்படும். எப்படி? உங்கள் மீது சலவாத்து ஓதினார் என்று அந்த மலக்கு எடுத்து காட்டுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புனிதமான ரமலானுடைய மாதம், நாம் சலவாத்து ஓதுவதின் மூலமாக நம் பெயர் நம்முடைய தந்தையுடைய பெயரோடு ரசூலுல்லாஹ் இடத்தில எடுத்து காட்டப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரிய விஷயம் என்பது இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிய வர வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன லில்லாஹி மலாயிக்கத்தன், அல்லாஹ்விற்கென்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். சய்யாஹீன ஃபில் அர்தி, பூமியிலே சுத்தி திரிகின்ற சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். யுபல்லிகூனி அன் உம்மத்தி அஸ்ஸலாம், என் உம்மத்தில் யாரெல்லாம் என் மீது சலாமை சொல்கின்றார்களோ அந்த சலாமை எனக்கு எத்தி வைப்பதற்கு சுத்தி திரிகிற மலக்குமார்கள் சிலர் அல்லாஹ்வுக்கென்று இந்த பூமியிலே சுத்தி திரிகின்றார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நாம் சொல்கிற சலாம் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற போது நம்முடைய சலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மலக்குமார்கள் எடுத்து காட்டுவதற்காகவே சில மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சில வேலைகளை கொடுத்திருக்கிறான் என்பது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிகிற விஷயம். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்ப நாம் அதிகம் சலவாத்துகளை ஓத வேண்டும். எந்த அளவுக்கு நாம் சலவாத்துகளை ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துடைய நெருக்கமும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், ரசூலுல்லாஹிடத்திலே நம்முடைய பெயர் எடுத்து காட்டப்படும் என்பது இந்த ஹதீஸுகளின் வாயிலாக தெரிகிறது. இந்த பதிவிலே நாம் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதிய சலவாத்தை குறித்து ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அர் ரிசாலா என்றொரு அற்புதமான ஃபிக்ஹ் நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலுடைய ஆரம்பத்திலே ஒரு சலவாத் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் குல்லமா ذكرஹு தாகிரூன் வஸல்லி அலா முஹம்மதின் குல்லமா ஃபல அன் ذكرஹில் غافிலூன் என்றொரு சலவாத், அற்புதமான சலவாத். இந்த சலவாத்தை அவர்கள் தங்களுடைய நூலிலே எழுதியதினால் அவர்கள் மரணித்த பிறகு நிறைய பேருடைய கனவிலே இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய மறுமையை குறித்து சுப செய்திகள் கிடைத்ததை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவிலே தெரிவித்ததாக ஒரு சில வரலாற்று குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. தபக்காத்து ஷாஃபிஈயில ஷாஃபிஈயத்தில் குபுரான்ற அந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அற்புதமான ஹதீஸ். அதிலே இப்னு பயான் அல் அஸ்பஹானி என்ற ஒரு இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலே பார்த்தேன். நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ இப்னு அம்மிக ஹல் ஹஸ்ஸஸ்தஹு பிஷைன் அவ் ஹல் நஃபஅதஹு பிஷைன், இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுடைய சிறிய தந்தையினுடைய பிள்ளையாக இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள், குரைஷ் வம்சத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கென்று நீங்கள் பிரத்யேகமாக ஏதேனும் பிரயோஜனத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது, ஆம், என்ன பிரயோஜனம், நான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்திருக்கிறேன். என்ன துவா? அல்லாஹ் யுஹாஸிபஹு, அவருக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கே கேட்க கூடாது என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறேன். உடனே நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், ஏன் இப்படி, எதற்காக இந்த அந்தஸ்து என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் என் மீது ஒரு சலவாத்தை சொல்லி இருக்கிறார், யாருமே இது மாதிரி ஒரு சலவாத்தை என் மேல் சொன்னதில்லை. லியன்னஹு கான யுஸல்லி அலைய ஸலாத்தன் லம் யுஸல்லி அலைய அஹது மிஸ்லஹா, அவர் மாதிரி ஒரு சலவாத்தை என்னால யாரும் ஓதனதில்லை. அது என்ன சலவாத்து என்று நான் கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் குல்லமா ذكرஹு தாகிரூன் வஸல்லி அலா முஹம்மதின் குல்லமா ஃபல அன் ذكرஹில் غافிலூன் என்ற இந்த சலவாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவிலே அந்த இமாம் அவர்களுக்கு தெரிவித்தார்கள் என்ற ஒரு அறிவிப்பு நம்மிடத்திலே கிடைக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே இஹ்யா உலூமுத்தீனிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, இஹ்யா உலூமுத்தீனிலே வருகிறது. என்ன அறிவிப்பு என்றால், அபுல் ஹசன் அஷ்ஷாஃபிஈ என்ற ஒரு இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தை கனவிலே பார்த்தேன்.
கனவிலே பார்ந்து நான் கேட்டேன், யா ரசூலல்லா, யா ரசூலல்லா, ரிசாலா என்ற அந்த கிதாபிலே உங்கள் மீது எழுதப்பட்ட அந்த சலவாத்தின் காரணமாக இமாமுனா ஷாஃபி அவர்களுக்கு என்ன கூலி கொடுக்கப்பட்டது என்று நான் கனவிலே கேட்டேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஸா ஜுஸிய அன்ஹு அன்னஹு லா யூக்கஃபு லில் ஹிஸாப், அவர் கேள்வி கணக்காக நாளைக்கு மறுமையிலே நிறுத்தப்பட மாட்டார், அதுதான் அவர் அந்த சலவாத்தை எழுதியதற்கான கூலி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே சொன்னதாக வருகிறது. ஆக எல்லாம் நல்லடியார்களே, மிகப்பெரிய இமாம் ஃபிக்ஹுகளை தொகுத்து ஃபிக்ஹ் சட்டத்திற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூட அற்புதமான ஒரு சலவாத்தை அவர்கள் இயற்றி ஓதி வந்திருக்கிறார்கள் என்றால் சலவாத்தினுடைய அருமை பெருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகம் அதிகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து வரக்கூடிய அந்த சலவாத், ஹதீஸிலே வரக்கூடிய சலவாத்துல் இப்ராஹிமியா போன்ற என்ன ஏகப்பட்ட சலவாத்துகள் இருக்கிறது, அந்த சலவாத்துகளை இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் அதிகம் அதிகம் ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.